ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட சேனல் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிருச்சு. சோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன வந்து சமைக்க போறோம் அப்படின்னா வந்து பக்கெட் கிரில் ஃபிஷ் வந்து நம்ம பண்ண போறோம். சோ இன்னைக்கு வீடியோக்குள்ள இந்த பக்கெட் கிரில் ஃபிஷ் வந்து எந்த அளவுக்கு சூப்பரா நான் பண்ணேன் அண்ட் என்னுடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ரொம்ப டைம் வந்து பேசி வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து கிரில் பண்ணுறதுக்கு வந்து நல்லா 1.5 kg வந்து குறையாமல் நல்ல ஒரு பெரிய மீன் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் இப்போ இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு, உள்ள எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி வந்து கீறி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து மசாலாலாம் உள்ளே போய் சேரும் அண்ட் வந்து சீக்கிரம் வந்து நல்லா வேகும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து கத்தியை யூஸ் பண்ணி நம்ம கீறி விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நல்லா கீறியாச்சு இந்த மாதிரி. ஆ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மசாலா பொருட்கள்லாம் வேணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகாப்பொடி வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ தேவையான அளவுக்கு மிளகாப்பொடி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதுவும் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுற மசாலா அதை கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் போட்டிருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நம்ம இந்த மசாலா வந்து ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா இந்த மாதிரி வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். அடுத்து ஃபைனலாக இது கூட கொஞ்சம் வந்து நான் லெமன் வந்து ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ இதையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. ஓகே, இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ண இந்த சாந்தை வந்து நம்மளோட மீனில் அள்ளி நம்ம அப்படியே அப்ளை பண்ணிட வேண்டியதான். நம்ம இந்த கீறி விட்டுருக்கோம்ல கேப்பு, அந்த கேப்பிலலாம் வந்து நல்லா உள்ள மசாலா போகிற மாதிரி நல்லா வந்து நம்ம மசாலா தடவி விட்டுடலாம். மீன் ஃபுல்லுமே நம்ம தடவி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி உள்பகுதியும் சரி அண்ட் தலைப்பகுதி எல்லாத்துலேயும் வந்து நம்ம கேப் இல்லாத அளவுக்கு ஃபுல்லு வந்து நல்லா கம்ப்ளீட்டாக மசாலா வந்து தடவி இதை வந்து ரொம்ப நேரத்துக்கு நம்ம ஊற வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா நீங்கள் நிறைய நேரம் ஊற வச்சுங்க. அப்போ தான் வந்து மசாலாலாம் அந்த அதோட டேஸ்ட் எல்லாம் வந்து ஃபிஷ்ஷில் இறங்கும். ஸோ அதனால் இதை அப்படியே நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிஷ் வந்து ரெடி ஆயிருச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மசாலாலாம் தடவி அதை நல்லா ஊற வச்சாச்சு, கொஞ்சம் நேரம் அதை ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இந்த கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபிஷ்ஷை வந்து குக் பண்ணுறதுக்கான அடுப்பு வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 2 கம்பி வந்து எடுத்துருக்கேன். அண்ட் இந்த கம்பியில் தான் நம்மளோட ஃபிஷ் வந்து சொருவி இந்த கிரில் ஃபிஷ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அண்ட் இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம சமைக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கம்பி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அடித்து வந்து நம்ம உள்ளே வந்து ஃபிட் பண்ணிடலாம் மண்ணுக்குள்ளே. அண்ட் மண்ணுக்குள்ளே வந்து முடிஞ்ச அளவுக்கு உள்ள தூரத்துக்கு நம்ம ஃபிட் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த ஃபிஷ் வந்து நம்ம இதில் சொருகி விட்டு அந்த பக்கெட்டை வச்சு மூடி நம்ம ஃபுல்லு வந்து நெருப்பு போட்டு கொளுத்த வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் வந்து நம்ம சமைக்க போகிறோம். அண்ட் இப்போ இதை வந்து இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம அடிச்சு உள்ள இறக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபிஷ் வந்து ரெடி ஆயிருச்சு. அண்ட் ரொம்ப நேரமாக வந்து ஊறிடுச்சு. நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கம்பியில் இதை சொருகி வச்சு அண்ட் இந்த பக்கெட்டை போட்டு மூடி நம்ம வந்து ஃபயரை வந்து ஆன் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மீன் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கம்பியில் வந்து நம்ம சொருகி வச்சிடலாம். ஓகேங்களா? அண்ட் மீன் வந்து பார்த்தீங்கன்னா நலிக்கு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து நான் கம்பியை யூஸ் பண்ணி லைட்டாக கட்டி வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம பக்கெட்டை போட்டு மூடிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்டை போட்டு நல்லா மூடியாச்சு. அண்ட் சுற்றில வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே 4 சைடு சின்ன கேப் இருந்துச்சு. அந்த கேப்பு தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பெலாம் உள்ளே போகாத அளவுக்கு கொஞ்சம் வந்து வாழை மாட்டிலாம் கொஞ்சம் கட் பண்ணி அந்த இடத்துல வச்சு கம்ப்ளீட்டாக கொஞ்சம் மண்ணை சுற்றிலாம் அணைச்சி நான் வந்து மூடிட்டேன். அண்ட் வெயிட்டுக்கு வந்து மேலே ஒரு கல் வந்து நம்ம வச்சுக்கணும். ஸோ வச்சுட்டோம் அப்படின்னா பக்கெட் ஆடாமல் இருக்கும்.
ஓகே அவ்வளோ தான். இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு விறகு என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் நம்ம அள்ளி போட்டு நம்ம வந்து ஃபயர் பற்ற வச்சிட வேண்டியதான். பொழுதி போடு, எரியுது எரியட்டும், சைடு ஃபுல்லாக வச்சுடு. அந்த கருப்பா பேலாம் போலயே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பக்கெட்டை சுற்றிலேருந்து நெருப்பு பற்ற வச்சு அங்கே கிட்டத்தட்ட ஒரு 45 minutes வந்து ஆயிடுச்சு. ஃபுல்லாக வந்து கண்டினியூ வந்து ஹீட் குறையாத அளவுக்கு நம்ம ஃபுல்லாக வந்து மட்டை அது இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கொளுத்தியாச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீட்டில் வந்து ரொம்ப நேரம் அப்படியே விட்டாச்சு. அண்ட் மொத்தமாக வந்து ஒரு 1 hour இருக்கும் டைமிங்கு. ஸோ வந்து இப்போ போயிட்டு நம்ம திறந்து பார்க்கலாம் உள்ளே எந்த அளவுக்கு வெந்திருக்கும் அப்படின்றலாம் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து வெளியில் குக் பண்ணல. ஸோ உள்ளே என்ன ஆயிருக்கும் எந்த நிலமையில இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம திறந்து பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும் உண்மையில வெந்திருக்கா வேவலையா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம போய் திறந்து வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 45 minutes வந்து நம்ம வந்து ஃபுல்லாக அந்த ஹீட்டில் வந்து இந்த ஃபிஷ் வந்து நம்ம வந்து குக் பண்ணோம்ல. ஸோ ஓவர் ஹீட்டிங் ஆன ரொம்ப நேரம் வந்து நம்ம குக் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்க, மீன் வந்து அப்படியே மேலே கருகி போய் அப்படியே ரொம்ப கருகி ஆயிருச்சு அப்படியே. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லா வந்து குக் ஆயிருச்சு. ஆனால் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த தலைக்கிட்ட வந்து பக்கவாக இருக்குது, சூப்பராக இந்த இடத்துல வந்து நல்லா தரமாக வந்து வெந்திருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. அடியில் அந்த அளவுக்கு ஹீட் போகல அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டிங் மேலே வந்து சுற்றிலும் நம்ம நெருப்பெல்லாம் வச்சு கொளுத்துனதுனால இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக வந்து கருகருன்னு ரொம்ப கறிக்கட்டியாக போயிருச்சு ஃபிஷ்ஷு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தோம்னு வச்சிங்களேன், இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம விட்டுருந்தோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட்ற அளவு கூட கிடச்சிருக்காது, ஃபுல்லாக கருகி போய் கொட்டிருந்துருக்கும். நல்ல வேலை ஒரு 45 minutes வந்து நம்ம இதை வந்து ரெடி பண்ணியாச்சு. அண்ட் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து ஒரு 30 minutes மட்டும் நீங்கள் ஃபுல்லாக வந்து நெருப்பெல்லாம் போட்டு கொளுத்திடுங்க. அதுக்கப்புறம் நூற்றுட்டு ஃபுல்லாக வந்து நெருப்பெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஹீட்லேயே வந்து அந்த இடத்த சுற்றி இருக்க ஹீட்லேயே வந்து பாதி வந்து வெந்துடும். அதனால் வந்து ஒரு மேக்ஸிமம் 30 minutes அது அவ்வளோதே போதும். அதுக்கு மேலே வந்து இதை வந்து குக் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஓகே, ரொம்ப வளவலன்னு பேச வேணாம். இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனா தெரில. இந்த பீஸ் தான் அழகாக இருக்குது, இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே சூப்பராக அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். சும்மா அப்படியே பூ மாதிரி வந்திருக்கலாப்புல, பூ மாதிரி. ஓகே, இப்போ நம்ம சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அப்புறம் அந்த தீஞ்சு சுமல் அந்த கறிக்கு போன சுமல் நல்லாவே வருது இதில். ஏன்னா நம்ம ரொம்ப கறிக்கிட்டோம்ல. ஸோ அதனால் அந்த மிதமான ஹீட்டில் கரெக்டாக பக்குவமாக நம்ம எடுத்துருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். நல்லாயிருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்குது. பட் உப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளெல்லாம் சேரலை. நல்லா எனக்கு கொஞ்சம் நல்லா பக்கத்தில் கீறி விட்டுக்கோங்க நீங்கள் இதை செய்யும் பொழுது. அப்போ தான் மசாலா வந்து நல்லா 1 hour மேலே ஒரு 2 hour கிட்டனாச்சும் ஊற வைங்க மசாலா. நான் வந்து சும்மா ஒரு 1/2 hour மட்டும் தான் ஊற வச்சேன். ஸோ வந்து மசாலாலாம் உள்ளே வந்து அந்தளவுக்கு வந்து உள்ளே ஊறலை. ஸோ அது ஒன்று. அப்புறம் கருகி போன டேஸ்ட்டு ஓகே. எனக்கு ஆக்சுவலாக கருகுனது ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது ரொம்ப கருகிருச்சு, அதனால் சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி அவ்வளோதான்.
வறுத்தா கூட அந்த டேஸ்ட் இருக்காது. வறுத்த மீன், பொரிச்ச மீன் அதை விட இது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஸோ ஆயிலும் நமக்கு இதுல அதிகமா எதுவுமே இல்ல, ஆயிலே இல்ல. ஸோ வந்து சாப்பிடவுமே சூப்பரா இருக்கு. நல்லா அருமையாக வந்திருக்கு. கறிக்கு மட்டும் போகலன்னா அல்டிமேட்டாக வந்திருக்கும். ஹைட்டாக கறிச்சு ஓகே, எல்லாம் ஒரு அனுபவம் தானே. வா, வேற லெவலு. கேமராமேன் வேற ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கா, ரொம்ப நேரம் நாக்கு வேற ஊறுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு வேற நான் கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பார்த்துருப்பீன்னு நினைக்கிறேன், நம்ம செஞ்ச இந்த பக்கெட் கிரில் ஃபிஷ் வந்து உண்மையில அல்டிமேட் வேற லெவலாக இருக்கு. ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க, அப்போ தான் இதோட ஒரிஜினல் டேஸ்ட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரிய விடும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, நல்லா காரசாரமாக அல்டிமேட்டாக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன், பிடிச்சிதான் நீங்கள் பண்ண வேண்டியதாக லைக் அப்படியே மறக்காம நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோ உங்களை மீண்டும் பார்க்குற வரைக்கும், ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கற்றுப்போம் சமைப்போம். டாடா, பை பை.